பிக் பாஸில் செகண்ட் ப்ரோமோவை எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்றுமே இல்லை, சும்மா காமெடியாக தான் இருந்துச்சு. அதே போல தாங்க மூணாவது ப்ரோமோ இருக்குது. மூணாவது ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா ஷோஃபாவில் வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க அந்த கார்டன் ஏரியாவில். யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா வருண், அக்ஷரா ஷெட்டி, அதுக்கப்புறம் ஐக்கி பெரி, தாமரை செல்வி, ராஜு இவங்களாம் உட்காந்துருக்காங்க. அப்போ தாமரை செல்வி, ராஜு இவங்க ரெண்டு பேர் தான் பேசிட்டு இருக்காங்க. தாமரை செல்வி ஏதோ ஒரு கதை சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சுட்டு நீ ஏதாவது ஒரு கதை சொல்லு ராஜு அப்படின்னு கேட்கவும் ராஜு நான் ஒரு பேய் கதை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பொண்ணோட அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பஞ்சாயத்து தலைவர் வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அம்மா சாகும்போது கையில் மோதிரம் போட்டிருந்தாங்க, அந்த மோதிரம் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு உடனே பஞ்சாயத்து தலைவர் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறாரு. உடனே அந்த பொண்ணு போயிட்டு பாடியை எடுத்து மோதிரத்தை விரலெல்லாம் உடச்சி அதில் இருக்கிற மோதிரத்தை எடுத்துக்கிட்டு பாடியை உள்ளே மறுபடியும் புதைச்சிட்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தாமரை செல்வி எதிர்பாராத நேரத்தில் அவங்கள பயமுறுத்துறாங்க. உடனே அவங்க ரொம்பவே பயந்துடுறாங்க. இதை பார்த்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்ஷரா, வருண் எல்லாருமே சிரிச்சுட்டு இருக்கிறாங்க. அதோட அந்த ப்ரோமோ முடியுது. ஸோ இன்றைக்கி தான் முதல் நாள் அப்படின்றதால எந்த சண்டையும் இல்லாமல் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கிறாங்க எல்லாருமே. கூடிய சீக்கிரத்தில் சண்டை ஆரம்பிச்சிடும் அப்படின்னு தான் தோணுது. ஸோ இந்த ப்ரோமோவை பற்றியும் இந்த சீசனில் கண்டஸ்டன்ட்லாம் எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க, உங்களுடைய ஃபேவரட் யார் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.